சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் குண்ணு. சித்தர்கள் திருவடியில மகான்களோடு நான் 191வது பதிவு வந்துட்டோம். இன்னொரு 10 பதிவு தான் இருக்குது. 200வது பதிவை நெருங்கி கொண்டிருக்கிறோம். நாம் கூடிய விரைவில் நம்ம வந்து அதையும் அச்சீவ் பண்ணிடுவோம். அது மட்டுமே சித்தர்கள் திருவடியின் நோக்கம் அல்ல. கோடி சுவாமிகளுடைய எண்ணற்ற பக்தர்கள், எண்ணற்ற அனுபவங்கள் எல்லாம் இன்னும் இருக்கிறது. அதையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். விரைவில் அதையும் இந்த சித்தர்கள் திருவடி கொண்டு போய் சேர்க்கும், உங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த வேளையில் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சு. வரும் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி கோடி சுவாமிகளுடைய குரு பூஜை. அவங்க எல்லாருக்குமே தெரியும், கோடி சுவாமியோட பக்தர்களுக்கெல்லாம் மறக்க முடியாத நாள். அந்த நாளை நம்ம வந்து இன்னொரு ரொம்ப ஷார்ட் பீரியட்ல தான் இருக்குது. ஏன்னா அதுல ஒரு 10 நாள், இதுல ஒரு 12, 22 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ள நம்ம நிறைய பதிவுகளை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சித்தர்கள் திருவடி முனைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய பேர் வந்து கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோட பட்டிமன்றமே நடத்திட்டு இருக்கிறாங்க. தானே முன் வந்து கோடி சாமிகளுடன் தான் கொண்ட அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமா தான் வந்து உண்மையான ஒரு ஆன்மீகம் இருக்குது. யாரையுமே கட்டாயப்படுத்தி இது ஒரு பப்ளிசிட்டிக்காக நம்ம வந்து இந்த மகான்களோடு நான் பண்ணல. ஸோ அதனால வரும் 11/10/2020 அன்று நம்ம குரு பூஜைக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய பதிவுகளை வந்து கொடுப்போம். அதற்காக இந்த சித்தர்கள் திருவடியை பார்த்துட்டு இருக்கிற நிறைய கோடி சுவாமிகளுடைய பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஒன்று நம்ம வைக்கிறோம். ஏன்னா எல்லாருமே வந்து நேரடியாக போய் நம்ம சந்திக்க முடியாது, நேரடியாக காணொலியாக்கம் போய் வீட்டுக்கு போய் பண்ண முடியாது. இந்த கரோனா பீரியட் இப்போ தான் முடிஞ்சிருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க அலுவலகம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அந்த காணொலியாக்கம்ங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். கோடி சுவாமிகளின் அனுபவங்களை வந்து ஒரு 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் வரை ஒரு சின்ன காணொலியாக்கம் பண்ணி சித்தர்கள் திருவடிக்கு நீங்க அனுப்பி வைக்க, நிச்சயமா வந்து சித்தர்கள் திருவடி அதை வந்து வெளியிடும். யாரையுமே வந்து கட்டாயப்படுத்தி இந்த காணொலியாக்கம் கேட்பதில்லை. காரணம், கோடி சுவாமிகளுடைய உண்மையான பக்தர்கள் தங்களுடைய, அதாவது பப்ளிசிட்டிக்காக இது பண்ணல, கோடி சுவாமிகளுடைய மகிமையை வெளியே சொல்ல வேணும், அதுதான் நம்மளுடைய இந்த நோக்கம். அதுக்காக நம்ம வந்து காணொலியாக்கம் பண்ணும்போது பப்ளிசிட்டியா இருக்குமோ அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். உண்மையா வந்து நம்ம வந்து மகானை நாம் நேசித்துவோமானால் அவருடைய புகழை நாம் வெளியே சொல்லணும். இதுதான் ஒரு பக்தனோட கடமை, அதை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ. அதனால் நிச்சயமா வந்து இது ஒரு அன்பான வேண்டுகோளா நீங்க எடுத்துக்கிட்டு, யாரையும் தனிப்பட்ட முறையில நான் கேட்கல அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லாம உங்களுடைய அனுபவங்களை, அதாவது அருவமாகவும் உருவமாகவும் கோடி சாமிகள் உங்க கூட இருக்காங்க, அந்த அனுபவங்களை நீங்க வந்து சித்தர்கள் திருவடிக்கு நீங்க அனுப்பி வைங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சித்தர்கள் திருவடியோட வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், 7904444-3261. இன்னொரு முறை சொல்றேன், 7904444-3261 என்கிற ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் நீங்க அந்த காணொலி பதிவை நீங்க அனுப்பிச்சு வைங்க. அதுல நீங்க மெசேஜ் அனுப்பிச்சு வைங்க. ஓவர் அது கால் பண்ண வேண்டாம், நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா நான் தொடர்ந்து உங்க கூட நான் வந்து தொடர்புல நான் வருவேன். ஓகேங்களா? கோடி சுவாமிகளுடைய உண்மையான பக்தர்கள் அவங்களுடைய அனுபவங்களை வந்து கோடி சுவாமிகளின் புகழுக்காக நிச்சயமாக செய்வீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. கூடிய விரைவில் கோடி சுவாமிகளின் அந்த குரு பூஜைக்கு நிச்சயமா நானும் வந்து அட்டன் பண்ணுவேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அன்னைக்கு நடக்கிற அந்த குரு பூஜையை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விருப்பம் இருக்குது. அதற்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது சித்தர்கள் திருவடி. விரைவில் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் பண்ணுவோம். வரும் குரு பூஜை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமா இருக்குது. அதை செயல்படுத்துவதற்கு கோடி சுவாமிகளின் அருள் நிச்சயமா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குண்ணு. வணக்கம்.